யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எனர்ஜி வாஸ்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேச போகிறோம். நம்ம வசிக்கிற இடங்களில், நம்ம வீடு, வியாபாரம் பண்ணுற இடம், தொழிற்சாலைகளில் வாஸ்து பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதாவது காரிய தடைகள், நோய் நொடி பாதிப்புகள், வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இதுக்கும் நம்ம வசிக்கிற இடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இதுதான் வாஸ்து குறைகள் அப்படிங்கிறோம். வாஸ்து குறைகள்ங்கிறது நம்ம வீட்டோட அமைப்பை பொறுத்தது கிடையாது. அதாவது அமைப்பு பொறுத்துனாக்கா நான்கு மூலைகள், நான்கு திசைகள், அதில் வந்து பெட்ரூம், கிச்சன், ஹால், பூஜை ரூம் இதெல்லாம் இங்கெங்கே அமையணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முக்கியமாக நம்ம வசிக்கிற இடங்களில் வந்து பிரபஞ்ச சக்திகள்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, காந்த சக்தி, வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வுகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த சக்திகளெல்லாம் வந்து நல்லா இணக்கமாக கிடைக்கணும். அந்த சக்தி ஓட்டங்கள்லாம் கிடைக்காம தடைகள் ஏற்பட்டால் தான் வாஸ்துக்குறை. அமைப்பு ரீதியாக எங்கே மாற்றமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பாதிக்க போகிறதே இல்லை. இயற்கை சக்திகளாகிய இந்த சக்தி ஓட்டங்களில் நம்ம வசிக்கிற இடங்களில் இருக்கிற தடைகள் தான் பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கும். இந்த சக்தி ஓட்டங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த தடைகளை எப்படி நீக்கி அந்த சக்தி ஓட்டங்களை நல்லா கிடைக்கிற மாதிரி அதிகப்படுத்துறது தான் எனர்ஜி வாஸ்துவோட அடிப்படை. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு சில கருவிகள்லாம் இருக்குது. நம்ம இடங்களை வசிக்கிற இடங்களில் பாதிப்புள்ள இடங்களை சோதனை பண்ணி அந்த குறைபாடுகளை கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான கருவிகளை பயன்படுத்தி அதை சரிப்படுத்தி சக்தி ஓட்டங்களை மேம்படுத்துறது தான் எனர்ஜி வாஸ்துவோட அடிப்படை. அது போக நல்ல பிராணசக்திகளும் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்யுது. அந்த பிராணசக்திகளோட குறைபாடு இருந்தாலும் நம்மளை பாதிக்கும். இதுவும் வாஸ்து குறைபாடோட ஒரு வகை தான். இந்த பிராணசக்தி குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தெர்மல் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு கேமராவை பயன்படுத்தி நல்ல பிராணசக்தி இருக்கா, நல்ல கெட்ட பிராணசக்தி இருக்கா, தடைகள் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது போக வீட்டில் எர்த் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய காந்த சக்திகள் பூமியில், அப்புறம் மூளைப்பகுதிகளில், வீடுகளில் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வுகள் கிடைக்குது. அந்த அதிர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு டவுசிங் ராடு, லெகராண்டனாங்கிறது. அப்புறம் நம்ம வீட்டோட மேல் பகுதியில் சீலிங்கில் காஸ்மிக் எனர்ஜின்னு ஆகாய சக்திகள் கிடைக்குது. அதில் ஏற்படுற தடைகளையும் இந்த கருவியை வச்சு கண்டுபிடிக்கலாம். பூமியில் உள்ள குறைபாடுகளை, நம்ம வீட்டோட தரைத்தளம்னு சொல்லக்கூடிய ஃப்ளோரிங்கில் வர்ற குறைபாடுகளை கண்டுபிடிக்கணும்னா பெண்டுலம் அப்படிங்கிற கருவியை வச்சு அதில் உள்ள குறைபாடுகளை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதில் குறைகள் தடைகள் இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு வீட்டை இடிக்காமலே மாற்றி அமைக்காமலே அற்புதமான தீர்வுகள் கொடுக்க முடியும். பெரிய அளவில் செலவு பண்ணாமல் மிக குறைந்த செலவுலையே தீர்வுகளை நம்ம கொடுத்து குறைபாடுகளை நிவர்த்தி பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் பெற முடியும். இதுக்கு வீட்டை இடித்து மாற்றி அமைக்காமலே சரிப்படுத்துறதுக்குள்ள தீர்வு முறைகள் என்ன அப்படின்னாக்கா அதுக்கு பவர்ஃபுல்லான இந்த பஞ்சபூத சக்திகளை உருவாக்கி தரக்கூடிய, அதிகப்படுத்தி தரக்கூடிய கருவிகளை தான் பயன்படுத்துகிறோம். அந்த கருவிகள் வந்து நிறைய இருக்குது. அதை படிப்படியாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டே வருவோம். அதில் வந்து முதல்ல பார்க்கக்கூடியது பிரமிட். பிரமிட்டுங்கிறது உலக அதிசயங்களில் ஒன்று. அது ஏன் உலக அதிசயமாக இருக்குது அப்படின்னா அது நான்கு முக்கோண பக்கங்கள் இணைஞ்சதுனால அது வந்து நம்ம ஆகாயத்திலிருந்து அற்புதமான காந்த சக்தியை, பயோகாஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய உயிர் மின்காந்த சக்தியை உள்ளே இழுத்து நானோவேவ்ஸ் அப்படிங்கிற நுண்ணிய அலையாக குவிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த சக்தியை அந்த துல்லியமாக செய்யப்பட்ட அந்த பிரமிட் வந்து ரிசீவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த சக்தியை வச்சு தான் நம்ம இந்த வீட்டில், நம்ம வீட்டில் நம்ம வசிக்கிற இடங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிப்படுத்த போகிறோம். அதோட நம்ம நோய் பாதிப்புகள் இருந்தாலும், நம்ம உடம்பு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி பண்ணலாம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்கலாம். பொருட்களையும் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கலாம். இவ்வளவு அற்புதமான அசாதாரணமான சக்தி பிரமிடில் கிடைக்கிது. விஞ்ஞானபூர்வமாக ஆய்வுகள் மூலமாக உலகம் முழுக்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்னென்ன மாதிரியான பிரமிடுகளை எப்படி எப்படி பயன்படுத்தணும், நம்ம வீட்டில் குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள், அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மல்டிலேயர் வாஸ்து பிரமிட்டுங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இதில் வந்து மகாமேரு என்ற பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது நான்கு எண்ணிக்கையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட 91 பிரமிட்டுன்னு சொல்லக்கூடிய
ஒரு விஸ் பிரமிட் வந்து பெரிய பிரமிட் மையத்தில் அமைஞ்சிருக்கு. அதோட சிப் பிரமிட் அப்படிங்கிற அந்த பிரமிடு காம்பினேஷனோட மகாமேரு யந்திரங்களையும் சேர்த்து இந்த மல்டிலேயர் வாஸ்து பிரமிட் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட அதை சுற்றி கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய ஸ்படிகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு கோல்டன் ஃப்ரேமில் அமைக்கப்பட்டுறதுனால பிரபஞ்ச சக்திகள்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி அதாவது வாஸ்து சக்திகள் அபரிமிதமாக இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இந்த பிரமிட்டை வைக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் 15 டேஸில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இந்த பிரமிட்டை தென்மேற்கு மூலையில் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஸ்து பாதிப்பு நிறைய இருக்குது. வாஸ்துபடி இல்லை, தென்மேற்கு மூலை, பிரம்மஸ்தானம், ஈசானிய மூலை, வீட்டோட மனை அமைப்பு எல்லாமே தவறாக இருக்குன்றவங்க இந்த பிரமிட்டை வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் 4 அடி உயரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்ன இருக்குன்றத தெளிவாக எங்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற ஆலோசனைகளை எங்கிட்ட தனியாக கேட்டுக்கலாம். இப்போ இந்த பிரமிட் மல்டிலேயர் வாஸ்து பிரமிடில் இந்த காம்பினேஷனோட இதில் கூடுதலாக இன்னும் ஒரு 2 கிறிஸ்டலை சேர்த்தோம்னா அதனால் என்ன நன்மைகள் கிடைக்குது, அதோட பலாபலன்கள் என்ன அப்படின்னு இப்போ காட்டுறேன். இப்போ இந்த கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் கிறிஸ்டல், ஒயிட் கிறிஸ்டல்ன்றத கூடுதலாக அந்த மல்டிலேயர் வாஸ்து பிரமிடில் அட்டாச் பண்ணுறப்ப இதை வந்து இந்த மாதிரி இந்த மல்டிலேயர் வாஸ்து பிரமிடோடு இணைக்கிறப்ப இந்த பிளாக் கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு ஸ்படிகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை கூடிய விரைவில் ரிசீவ் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜி அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ஒயிட் கிறிஸ்டல் வந்து கூடுதல் பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மல்டிலேயர் வாஸ்து பிரமிடோட அந்த ஒயிட் கிறிஸ்டலும் பிளாக் கிறிஸ்டலும் சேர்க்குறப்ப நமக்கு எதிர்மறை சக்திகள்லாம் ரிமூவ் ஆகி கூடுதலாக பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் இதை வியாபார ஸ்தலங்களில் வீடுகளில் பயன்படுத்துகிறப்ப நமக்கு விரைவான பலன் கிடைக்கும். இப்போ இந்த பிரமிடை எப்படிலாம் பயன்படுத்துகிறோம்னா தென்மேற்கு மூலையில் 4 அடி உயரத்தில் சுவத்தில் ஸ்டாண்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஹார்ட்வேர் ஜாமான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் தொங்க விடுறதுக்கு தொங்க விடுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து அதுக்குண்டான கயரை வந்து போட்டு பிரம்மஸ்தானத்தில் ஹேங்கிங் பிரமிடு மாதிரி தொங்க விட்டுக்கலாம். தொங்க விடுறப்ப நமக்கு மேலேருந்து சக்திகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த இதை மெயின் ஹால்லையோ பிரம்மஸ்தானத்துலையோ தொங்க விட்டு இது கீழே உட்காந்து எல்லோரும் தியானம் பண்ணுற மாதிரியோ இல்லை மன அமைதிக்கோ கீழே உட்காந்து இது பண்ணலாம். படிக்கிறப்ப உட்காந்து கீழே உட்காந்து படிக்கலாம். இல்லை பேப்பர் படிக்கிறப்ப, டிவி பார்க்குறப்ப, ரிலாக்ஸாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறப்போ இது கீழே உட்காந்து நம்ம இது பண்ணுறப்ப இந்த பிரமிடோட அசாதாரணமான சக்தி நம்ம உடம்பில் நல்லா உள்ளே ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், செயல்திறன் அதிகமாகும், நல்ல முடிவெடுக்கும் திறன் வளரும், குழப்பங்கள் சண்டை சச்சரவு வராது. இந்த மாதிரி இதோட நன்மைகளை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாமிரத்தால் காப்பரில் செய்யப்பட்ட ஒரு பிரமிடு. இந்த பிரமிடோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து வாஸ்து பாதிப்புகள், வியாபார ஸ்தலங்களில், தொழில் நிறுவனங்களில் வாஸ்து பாதிப்புகள் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து பூமிக்குள்ளே தோண்டி பதிக்கிறது நமக்கு நல்ல பலன் தரும். பூமிக்குள்ளே பதிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம தொழில் நிறுவனங்களில் எந்தெந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கலாம்னா முக்கியமாக 5 இடங்கள், 4 மூலை பகுதிகள் சொல்லக்கூடிய அந்த வாஸ்து மூலைகள் மற்றும் பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய மையப்பகுதிகள் இந்த 5 இடங்கள்லையும் பதிக்கலாம். 5 இடங்கள்லையும் பதிக்க வாய்ப்பு இல்லை. டைல்ஸு, மார்பிள், இந்த மாதிரி ஃப்ளோரிங் பண்ண பழைய வீடுகள், பழைய வீடுகளில் இதாக இருக்குன்னா ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னரில் மட்டுமாவது தோண்டி பதிச்சுக்கலாம். பதிக்கிறப்ப நமக்கு அந்த எர்த் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய பூமி காந்த ஓட்ட சக்திகள் அதிகமாக கிடைக்கும். அதனால் நமக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை வாஸ்து பாதிப்புகள்லாம்
இதனால நீங்கிரும் அஞ்சு இடத்துல பதிச்சா நல்லது முடியலன்னா ஒரு மூணு இடம் அல்லது ரெண்டு இடத்துலையாவது கண்டிப்பாக பதிச்சுக்கலாம் பதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்பார்ட்மெண்ட் வீடு இல்லை மார்பிள் தர அதெல்லாம் தோண்டி வைக்க முடியாது அப்படின்றவங்க இந்த பிரமிடையே வீட்டில் அந்த தென்மேற்கு மூலையில் நாலு அடி உயரத்தில் ஒரு ஸ்டாண்டு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்டாண்டு குறிப்பாக கிளாஸில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்புறம் இந்த பிரமிடு பூஜை ரூம்லையும் கூட வச்சுக்கலாம் இந்த பிரமிடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்கா இதுலேயும் ரெண்டு கிறிஸ்டல் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம் அட்டாச் பண்ணுறப்ப நெகட்டிவ் எனர்ஜியை அது வாங்கி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இந்த பிளாக் கிறிஸ்டல்னு சொல்லக்கூடியது அப்புறம் அதில் ஒரு ஒயிட் கிறிஸ்டல் அட்டாச் பண்ணுறோம் ஒயிட் கிறிஸ்டலும் இந்த பிரமிடும் சேர்ந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வந்து ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம நல்லா உணர முடியும் வீட்டில் வந்து காற்றை சுத்தமாக்கி நோய் கிருமிகளை நீக்கி நல்ல ஒரு ஜீவகாந்த ஆற்றலை வந்து வீட்டில் நல்லா பரவ விட்டுக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம துல்லியமாக படம் பிடிச்சும் பார்க்க முடியும் இதுக்கு கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கருவி இருக்குது அதை வச்சே படம் பிடிச்சி இதை நம்ம பார்க்கலாம் அது முடியாத பட்சத்தில் இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழுது எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது இதில் வீட்டுக்குள்ளே பெருமிட வச்சதுனால என்ன நமக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தெர்மல் ஸ்கேனரை வச்சும் கூட படம் பிடிச்சி நம்ம மாற்றங்களை கண்ணால் பார்க்கலாம் இப்போ அந்த தெர்மல் ஸ்கேனர் வந்து பிரமிடு வச்சப்ப எப்படி பிராணசக்திகளை உற்பத்தி பண்ணியிருக்குதுங்கிறத இப்போ பார்ப்போம்